Good afternoon, ellarkum madhyam kalai saayangala vanakkam. Tamil la pesalama? Okay. Engal adaippai etra inga vanda anaivarkkum nandri. Idhu oru pudhiya muyarchi. Nippon paint vandu paint industry la eduthirukku oru pudhiya muyarchi. அந்த முயற்சியை வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிப்பான் பெயிண்ட் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும், 2006 இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இந்தியாவில். அப்போதுலேருந்தே பார்த்திங்கன்னா பெயிண்டர் கம்யூனிட்டி வர்ணம் பூசுவர்களோட வந்து எங்களோட அசோசியேஷன் வந்து ரொம்ப க்ளோஸாகவே இருந்தது. ரீசன் என்னென்னா, இந்தியன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பெயிண்டர்ஸ் வந்து பெயிண்டர்ஸ்னால் நான் ரெஃபர் பண்ணுறது ஹவுஸ் பெயிண்டிங், வீடுகளை பெயிண்ட் பண்ணக்கூடிய வர்ணம் பூசுவர்கள். அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எப்போவுமே. இந்தியாவுக்கு பொதுவில் அது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நாங்கள் இங்கே லான்ச் பண்ணதுலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்களோட க்ளோஸாக அசோசியேட் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்களுடைய தேவைகள் என்னன்னு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ணோம். உதாரணமாக நாங்கள் என்ன ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டில் வந்து ஒரு பெயிண்டில் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணி, ஒரு சிட்ரிக் ஃப்ராக்ரன்ஸ், ஆப்பிள் ஃப்ராக்ரன்ஸ், ஹைபிஸ்கஸ் ஃப்ராக்ரன்ஸ், அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து பெயிண்ட்டோட ஸ்மெல்லே இருக்காது. அந்த 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 பர்டிகுலர் ஆப்பிள் ஃப்ராக்ரன்ஸ்னு ஆப்பிளோட ஸ்மெல் இருக்கும், சிட்ரிக் ஃப்ராக்ரன்ஸ் எலுமிச்சம்பழ ஸ்மெல் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பெயிண்டர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஸ்மெல்லே இல்லாத பெயிண்ட், ஓடர்லெஸ் இமல்ஷன் அப்படின்னு ஒரு பெயிண்ட்டும் நாங்கள் தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணோம். அது வந்து ஒரு டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் ப்ராடக்ட் லான்ச் பண்ணி நல்ல வரவேற்பு இருந்துச்சு பெயிண்டர்ஸ் மத்தியில். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராம், அது வந்து கடந்த 13 வருஷமாக நடந்துகிட்டே இருக்கு அந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பெயிண்டர்ஸோட ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி நம்ம வந்து அவங்களோட ஸ்கில்ல வந்து அவங்களோட திறமையை வந்து இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்ற முயற்சியில் பெயிண்டர் அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் சென்னையில் ஸ்ரீபெரும்புதூரில். அது பேர் வந்து ப்ரோசீட் சென்டர். இந்த பெயிண்டர் அகாடமியோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, பெயிண்டருடைய ஸ்கில்லை வந்து இன்னும் மேம்படுத்துறது. அவங்க ஆல்ரெடி பெயிண்டராக தான் இருக்கிறாங்க, இன்னும் அதை மேம்படுத்தி அவங்களுக்கு வந்து புது புது திறமைகளை எப்படி அறிமுகப்படுத்தலாம், அதுதான் அதோடய முயற்சி. அதுவும் இல்லாமல் பெயிண்டிங்கே தெரியாத ஒரு ஆளையும் வந்து பெயிண்டர் ஆக்கலாம். இது ரெண்டுமே வந்து அந்த பெயிண்டர் அகாடமியில் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். லாஸ்ட் 1 அண்ட் ஹாஃப் இயர்ஸாக என்ன பண்ணியிருக்கோன்னா, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட சேர்ந்து கிட்டத்தட்ட 10,000-க்கும் அதிகமான பெயிண்டர்ஸ்க்கு ஆர்பிஎல் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஆர்பிஎல்னா ரெகக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங், அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு திறமையை அங்கீகரித்தல், முன் கற்றதை அங்கீகரித்தல் அப்படின்றதான் அந்த ஆர்பிஎலோட எக்ஸ்பான்ஷன். ஆர்பிஎல் சர்டிஃபிகேஷன் 10,000 பெயிண்டர்ஸ்க்கு பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் தமிழ்நாடுல. இன்னும் அடுத்த ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் இன்னும் எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறாங்க அதுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் அவங்களுடைய திறமையிலையும் வளர்ச்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகிற ஒரு முயற்சி தான் இன்றைக்கி நாங்கள் அறிமுகப்படுத்துகிற இந்த அமுது சுரபி அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம். இது வந்து நார்மலாக பெயிண்டர்ஸ்க்கு வந்து லாயல்ட்டி போனஸ் கிடைக்கும், பெயிண்ட் கேனுக்குள்ள ஒரு டோக்கன் இருக்கும், இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரிடம்ஷன்லாம் நிறைய இருக்கும். அது எல்லா கம்பெனியும் பண்ணுறது. இந்த அமுது சுரபியில் என்னென்னா, அது இல்லாமல் டைரெக்டாக டிஜிட்டலாக அவங்களுக்கு வந்து இந்த பணம் அவங்க போய் கைக்கு போய் சேரும், ஆர் அவங்களுடைய குடும்பத்துக்கு போய் சேர்கிற மாதிரி. ஒரு சுடெக்ஸோ அப்படிங்கிற கம்பெனியோட அசோசியேட் பண்ணி இதை வந்து ஒரு டிஜிட்டல் கார்டாக கொடுக்குறோம். ஸோ வென்எவர் அவங்க எப்போ பர்ச்சேஸ் பெயிண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த கார்டில் வந்து இது வந்து அந்த பாயிண்ட்ஸ் போய் சேர்ந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. எப்பப்போ அவங்களுக்கு தேவையோ, அவங்களுக்கு தேவையான க்ராசரிஸ், அவங்களுக்கு தேவையான ஈட்டபிள்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 4,000-4,500 கடைகளில் அசோசியேட் ஆகியிருக்காங்க இந்த சொடெக்ஸோ. இந்த கடைகளில் போய் அவங்க அதை வந்து அவங்க ரெடியூம் பண்ணிக்கலாம், எப்போ வேணுமோ ரெடியூம் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த அமுது சுரபிங்கிற ஸ்கீமோட என்ன சொல்கிறது ஒரு குறிக்கோள். ஸோ அந்த நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து ஃபார்மலாக இன்னாகிரேட் பண்ணுறோம். அதுக்காக தான் உங்களை எல்லாரையும் வரவேற்றிருக்கிறோம். பெயிண்டருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது, அவங்களுடைய திறமைகளை வளர்க்கிறது, அதுக்குண்டான முயற்சியில் நிப்பான் எடுக்கிற ஒரு புதிய முயற்சி இது.
அதுக்கு எல்லாரோடைய சப்போர்ட்டும் வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணால் நீங்கள் கேட்கலாம். அது வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு இருக்குது, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. அந்த எந்த ப்ராடக்ட் வாங்குகிறாங்களோ அந்த ப்ராடக்ட் தகுந்த மாதிரி அவருக்கு அது கிடைக்கும். அது முன்னாடி அவங்கள்ட்ட சொல்லிவிடுவோம். பெயிண்டர்ஸ்க்கு மட்டும்தான், பெயிண்டர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய மொபைல் வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ வாங்கும் போதே ஒரு பார்கோடு இருக்கும் அந்த ப்ராடக்டில், அந்த ப்ராடக்டோட மூடியில். அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் போய் அந்த கார்டில் சேர்ந்துடும். பாயிண்ட்டுக்கு வேல்யூ இல்லை, அது பாயிண்ட்டுக்கு வேல்யூ இருக்குது, பட் அது இப்போது சொல்லலை அது. பட் பாயிண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, டிபெண்டிங் அப்போ அந்த ப்ராடக்ட். அது அதுக்குண்டான விளக்கப்படம் ஒன்று இருக்குது, அது நாங்கள் இப்போ காமிக்க போகிறோம். ஒரு நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு காமிக்கிறோம். அவங்களுக்கு கிடையாது சார், ஒன்லி ஃபார் பெயிண்டர்ஸ். அவங்களோட பெயிண்டர்ஸ் வாங்குவாங்க, அவங்களுக்கு தான் கிடைக்கும் அது. இது ஒன்லி ஃபார் பெயிண்டர்ஸ் தான், நாட் ஃபார் பில்டர்ஸ் இன்டீரியர்ஸ். அது வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது வந்து கனெக்ட் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது ஒன்லி ஃபார் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், இன்டீரியர் டிசைனர்ஸ், அந்த மாதிரி ப்ரோக்ராம். அவங்களோட மோர் ஆஃப் ரிவார்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் அவங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி அது வச்சுருக்குறோம்.